குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ்பா. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும், உங்க ஸ்கூல்ல ஒவ்வொருத்தரும் எல்லாரும் இன்னைக்கு தேசிய அறிவியல் தினம் அப்படிங்கிறத நம்ம சிறப்பாக என்ன பண்ணிருப்பீங்க, கொண்டாடி இருப்பீங்க. அதை பற்றிய ஒரு தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதுவரைக்கும் நீங்க படிச்ச ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம இந்த ஒரு எனது ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு சிறப்பான ஒரு கண்டுபிடிப்புகள் அந்த மாதிரி அவர்களுடைய நினைவாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு நாள் கொண்டாடுவோம் இல்லையா. நம்ம வந்து டீச்சர்ஸ் டே, ஸ்டூடெண்ட்ஸ் டே, அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் கொண்டாடுவோம். அதே போல இந்த தினம் என்னன்னு பாத்தீங்கன்னா தேசிய அறிவியல் தினம் அப்படின்னு சொல்லுவோம். தேசிய அறிவியல் தினம்ங்கிறது எதற்காக கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, இது யாருடைய ஒரு நினைவாக அப்படின்னு பார்த்தோம். நினைவுன்னு இல்ல, அவருடைய கண்டுபிடிப்பை நாம என்ன பண்றோம், ஒரு மிகப்பெரிய அளவுல அவரை சிறப்பிப்பதற்காக தான் இந்த தினம். ஒரு மிகப்பெரிய அறிவியல் அறிஞர் சர் சி வி ராமன் அவர்களினுடைய கண்டுபிடிப்பான ராமன் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு கண்டுபிடிப்பிற்காகத்தான் இந்த தினமாகப்பட்டது. ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி நம்ம வந்து இதை கொண்டாடுறோம். இன்றைய தினத்துலதான் அவர் வந்து 1928ஆம் வருடம் 1928ஆம் வருடம் தான் இந்த கண்டுபிடிப்பை அவர் வந்து கண்டுபிடிச்சாங்க. சோ இந்த ராமன் விளைவு அப்படிங்கிறதுக்காகத்தான் சர் சி வி ராமன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவருடைய கண்டுபிடிப்பிற்காக இந்த தினத்தை நம்ம வந்து கொண்டாடுறோம் சரியா. இதுல இந்த இதே பிப்ரவரி மாசம் 28ஆம் தேதி தான் அவர் வந்து இந்த ராமன் விளைவு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. சோ அதன் நினைவாக நம்ம ஒவ்வொரு வருடமும் எல்லாருமே இந்த தினத்தை கொண்டாடுகிறோம். இதற்காக அவர் வந்து நோபல் பரிசும் பெற்றிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய பரிசு என்பது ஒரு அவார்டு அப்படின்னு சொன்னாலே ஒவ்வொன்றுக்கும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு. அதுல நோபல் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு எனது கௌரவிக்கப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு அவார்டுன்னு சொல்லுவோம். அந்த ஒரு விருதாகப்பட்டது இந்த அறிவியல் அறிஞர் வாங்கியிருக்காங்க சரியா. சோ அந்த ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு நம்ம இந்த செஷன்ல எல்லாமே இப்ப அறிவியல் சம்பந்தப்பட்டது, அவருடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தப்பட்ட விடுகதைகள், கவிதைகள், அடுத்தது அறிவியலினுடைய புதுமைகள் என்னென்ன அப்படிங்கிற எல்லாமே கலந்து நம்ம பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியாத தகவல்களும் இருந்தா நீங்க நோட் பண்ணிக்கீங்க சரியா. சோ முதல்ல பார்க்கறது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அறிவியலின் புதுமைகள். புதுமை அப்படின்னு சொன்னாலே என்னது, அறிவியலின் புதுமைகள் இன்னோவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னோவேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு எனர்ஜி தரக்கூடிய ஒரு விஷயம். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா, நீங்க டெய்லி மார்னிங் எழுந்ததும் அம்மாட்ட அம்மா என்னம்மா பிரேக்ஃபாஸ்ட், இட்லி தோசை தானாமா வேற எதுவும் இல்லையா அப்படின்னு உங்களுடைய எண்ணமாகப்பட்டது வேறொரு புதுமையான ஒரு டிஃபனை எதிர்பார்க்கிறது. அதே போல நீங்களே உங்களை ஊக்குவிப்பதற்காக நீங்களே உங்களை என்ன பண்ணிக்கணும், உங்களை வந்து எனர்ஜெட்டிக்கா கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா ஒரே டயத்துல எல்லா வகையிலுமே நம்மளுடைய மனதாகப்பட்டது சந்தோஷமாகவோ நிம்மதியாகவோ இருக்காது. ஏதோ ஒரு ஒரு சமய சந்தர்ப்பத்துல நமக்கு டிப்ரெஷன் அப்படின்லாம் இருக்கும், தெரியாமையே ஒரு கவலைகள் அப்படின்லாம் வரும். அப்ப என்ன பண்ணணும் கேட்டா, நமக்கு பிடித்த விஷயங்களை நம்ம செஞ்சோம்னு சொன்னா கண்டிப்பாக நம்மளால என்ன பண்ண முடியும், எனர்ஜெட்டிக்கா இருக்க முடியும். பிடித்த புத்தகத்தை வாசிக்கலாம், அல்லது முடிஞ்சா பக்கத்துல ஏதாவது பிடிச்ச இடம் இருந்ததுன்னா அங்க போயிட்டு வந்தா எனக்கு பக்கத்துல பார்க் இருக்கு, இல்ல அந்த பிளேஸ்க்கு நான் லைப்ரரிக்கு போனா எனக்கு கொஞ்சம் என்ன ஆகும், எனர்ஜி கிடைக்கும். இல்ல நான் போய் கிரிக்கெட் விளையாடலாம், வாலிபால் விளையாடலாம், அப்படி விளையாண்டா எனக்கு கிடைக்கும். நல்ல ட்ரெஸ், நல்ல உணவா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா உன்னுடைய மனதை நீயே சந்தோஷப்படுத்திக்கணும். அப்போதான் என்ன பண்ண முடியும், மீண்டும் நம்மளால எனர்ஜெட்டிக்கா. அப்ப புதுமைங்கிறது எல்லா இடத்திலையும் தினம் தினம் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அறிவியல். புதுமைங்கிறது என்னன்னா கண்டுபிடிப்புகள். ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு அறிஞர்கள் ஒவ்வொரு இடத்துல புதுமையாக நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. கண்டுபிடிப்பதை நாமும் தெரிஞ்சுக்கணும், நியூஸ் பார்க்கணும், பேப்பர் படிக்கணும். இன்றைய புதுமை என்ன, என்ன அவார்டு வாங்கியிருக்காங்க, என்ன அது வந்து எந்த டிவிஷனா கூட இருக்கலாம், விளையாட்டுத்துறையா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு
வந்து என்னதுன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு அவார்டு இருக்கு. புக் அவார்ட்னா அதுக்கு தனியான பேர் இருக்கு, உங்களுக்கு விளையாட்டுக்குன்னா அதுக்கு தனியான விருது. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஒருவர் சாதனை புரிந்து கொண்டிருக்கிறார். நீ டெய்லியுமே நினைச்சுக்கோ, சாதனை புரிய தான் நான் பிறந்திருக்கேன் அப்படி நீ நினைச்சு ஒவ்வொரு நாளும் நீ அந்த மாதிரி உன்னை ஊக்குவிச்சு பண்ணினேன்னா கண்டிப்பாக நீயும் ஒரு சாதனையாளன் தான். புதுமை என்பது நமது வாழ்க்கையிலும் உருவாகும். வந்தோம் பிறந்தோம் ஏதோ செஞ்சோம் அப்படின்னு இருக்க கூடாது. ஏதோ ஒண்ணு புதுசா நான் கண்டுபிடிச்சேன், நான் செஞ்சேன் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக வேணும். அப்ப அறிவியல் புதுமைகள், நம்ம சுத்தி இருக்கிறதே அறிவியல். நான் சொல்லியிருக்கேன் அறிவியல் என்பது என்னன்னு கேட்டா நம்ம வாழ்க்கையோட ஒன்றி போன ஒரு சமயம். அது வந்து மேக்ஸா இருக்கலாம், சயின்ஸா இருக்கலாம், சோசியல் சயின்ஸ் இல்லையா, அதுலயும் அறிவியல். அறிவியல் இல்லாத இடமே கிடையாது. அப்ப அறிவியல் என்பது புதுமைகளை உருவாக்குவதற்காக உண்டாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். நம்முடைய சாதனைகள் எல்லாமே இப்படிதான் இருக்கணும். சின்ன சின்ன விஷயம் கூட எல்லாமே நமக்கு வந்து நல்ல விஷயங்களை என்ன செய்யும், புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்க தோணும். சும்மா இருக்கிற நேரத்துல உன்னுடைய மூளையை உபயோகித்து எதையோ ஒண்ணு யோசிச்சாலே நீ ஒரு என்னது ஒரு சயின்டிஸ்டாக உருவாகலாம். அதுல எந்த சந்தேகமுமே கிடைக்கவே கிடைக்காது. நீங்க இப்ப எல்லாருக்குமே மொபைல் பழக்கம் இருக்கு, இல்ல பேரண்டோடைய மொபைலாவது எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்படி உள்ள போகும்போது நல்ல விஷயங்களுக்காகவும் கொஞ்சம் செலவிடுங்கள். உள்ள போய் கூகுள்ல சர்ச் பண்ணுங்க என்னென்னலாம் புதுமைகள் வந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, புதிய கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம ஒரு சில கண்டுபிடிகள் மட்டும், ரொம்ப அருமையான கண்டுபிடிப்பு நீ எடுத்து உள்ள போய் பாரு, 23 அப்படின்னு சொல்லும் போது அமேசிங், ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடியது. இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னாலே நம்மளால என்ன எப்படியெல்லாம் சாதிக்க முடியுமாங்கிறதே தெரியும். இப்படியும் இருக்கிறதா அப்படின்னா நம்மளால என்னது ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க ஒரு செயல்கள் தான் இப்பெல்லாம் நடக்குது. சோ அந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு ஒரு சில ஒரு கண்டுபிடிப்புகள் மட்டும் உங்களுக்கு நான் இப்ப சொல்ல விரும்புறேன். பறக்கும் கார்கள் இல்லையா, கார் என்பதே அற்புதமான விஷயம் இல்லையா. ரொம்ப வேகமாக செல்லக்கூடியது, நம்ம அதுக்கு கீழே இருக்கிற கூடிய 2 சக்கரம் 4 சக்கர வாகனத்திலேயே முதலா இருக்கிறது. 2 சக்கரம்னா 2 வீலர்ல அவ்வளவுதான். ஆட்டோங்கிறது ஸ்லோ, சைக்கிள்ங்கிறது ரொம்ப குறைவானது. அப்போ கார் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்னது ஃபாஸ்டா டிராவல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஒரு குறுகிய காலத்துல ஒரு இடத்துல இருந்து நம்மளால இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகக்கூடியது. அந்த நாள்ல நடந்தே போனோம். அதுக்கப்புறம் மாட்டு வண்டி கண்டுபிடிச்சாங்க, டயர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் மாடுகள் வைத்து பலவிதமான முன்னேற்றங்கள் நம்மளுடைய மூளையை பயன்படுத்தி தான் அறிஞர் எதை யாரெல்லாம் புதுசா கண்டுபிடிக்கிறாங்க, எல்லாருமே அறிஞர்கள் தான். சோ அப்ப அந்த மாதிரி கண்டுபிடிப்புல புதுசா வந்திருக்கிறது தான் சீனால எக்ஸ்பங் ஏர்போர்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து இந்த பறக்கும் கார்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல்ல பறக்க விட்டது துபாயில தான். அதற்குன்னு கொடுத்திருக்கக்கூடிய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா X2 அப்படின்னு தான் அதற்கு பெயர் கொடுத்திருக்காங்க. பாருங்களே, ஏன்னா கீழே இருக்கக்கூடிய என்னது டிராபிக் இல்லையா, எல்லார் வீட்லயும் கார் இருக்கு. கார் இல்லாத இடமே இல்லை. ஒரு 10-15 வருடத்துக்கு முன்னாடி கூட இந்த அளவு கிடையாது. ஏன்னா இப்ப எல்லாருமே மேக்சிமம் அவர்கள் வந்து அவர்களுடைய தகுதியை உயர்த்தி கொள்கிறார்கள். அவங்களுடைய முன்னேற்றம் என்பது அதிகமாக இருக்கிறது. பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அல்லது நமக்கு தகுந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் போது எல்லாருமே வாங்கிடுறாங்க கார் அப்படிங்கிறது. அந்த கார்லயே இப்ப வந்து என்னன்னு சொன்னா, இது கார் கீழா நம்ம போகும்போது நிறைய டிராபிக் ஆகுது ஈஸியா. அதுவும் சென்னை அப்படிங்கும் போதெல்லாம், சென்னை பெங்களூர் எல்லாம் பாத்தீங்கன்னா டிராபிக் ஜாம், அரை மணி நேரத்துல போக வேண்டிய இடத்துல 1.5 மணி நேரம் ஆகுது சிக்னல். அப்போ இந்த மாதிரி இடங்களுக்காக தான் நம்ம இன்னும் ஈஸியா மூவ் ஆகணும், பிரச்சனை இல்லாம போகணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் பறக்கும் கார் அப்படின்னு சொல்றது. மேல பறக்கும் போது என்னது ஈஸியா போறது, ஏன்னா ஃபிளைஓவர் அப்படிங்கறதே எல்லா சிட்டிஸ்லயுமே வந்துருது. எதுக்காக ஃபிளைஓவர் கட்டுறாங்க, மேம்பாலம்னு இல்லையா. அப்ப ஈஸி கீழ் தரையில போகும்போது இன்னும் டிராபிக் வந்து என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாங்கும் போது மேல போகிறது. அதே மாதிரி ட்ரெயின்,
எவ்வளவு இருக்கு இல்லையா? சோ இந்த மாதிரியான ஒரு சிறப்பு விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய கண்டுபிடிப்பு, நம்மளுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே டைம் சேவிங். ஏன்னா நேரம் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ், டைமை தவிர வேற எதுவுமே இல்லை. சோ டயத்தை மேனேஜ் பண்ணணுங்கிறதுக்காக தான் நிறைய விஷயங்கள் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சோ எல்லாத்தையும் சேர்த்தியே நான் பிக்சர் காமிக்கிறேன். அடுத்தது ஆட்டோ பைலட். ஆட்டோ பைலட் அப்படின்னு சொன்னா எல்லா விஷயங்களுக்குமே யாரோ ஒருத்தர் டிரைவர்னு இருக்கணும். அது வந்து டூ வீலர் ஆகட்டும், சைக்கிள் ஆகட்டும், ஃபோர் வீலர் ஆகட்டும், யாரோ ஒருத்தர் ஓட்டினாதான் அந்த வண்டி ஆகப்பட்டது கண்டிப்பாக ஓரிடம் விட்டு இன்னொரு இடம் நகரும் இல்லையா? இல்லைன்னா அது போகுமா? போகாது. அது மூணு சக்கர வண்டியா இருந்தாலும் சாதாரண ஒரு டயரை வச்சு ஒரு குழந்தை விளையாடுறான்னாலும் என்ன பண்ணணும், அதுல குச்சியை வச்சு அவன் தள்ளிண்டே போனாதான் அந்த டயர்ங்கிறது உருண்டுட்டே போகும். அந்த மாதிரி அவனுக்கு அது ஒரு பெரிய வண்டி மாதிரி ஃபர்ஸ்ட் பிகினிங்கா வரும்போது எல்லா குழந்தைங்களும் அதெல்லாம் விளையாண்டுருப்பீங்க, அது என்ன பண்ணுவாங்க, சின்ன விளையாட்டு மாதிரி. அப்ப அதையும் நகர்த்துவதற்கு நம்மளுடைய துணை தேவை. அது மாதிரி இல்லாம இந்த ஆட்டோ பைலட் என்பது யாருடைய துணைவு எந்த தேவையுமே இல்லை, ஆபரேட்டரே இல்லாம அந்த ஒரு ஏரோப்ளேன் விண்கலத்தினுடைய பாதையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான். இதை கண்டுபிடிச்சிருக்கிறது டெஸ்லா அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல அஞ்சு ஸ்டேஜஸ் இருக்கு. அஞ்சு ஸ்டேஜஸ்ல நாலு ஸ்டேஜஸ் விதவுட் எனி ஆபரேட்டர்ஸ், ஆபரேட்டர் துணை இல்லாமலேயே அந்த விண்கலமானது நகரும். கடைசி ஸ்டேஜ்ங்கிறது தான் கொஞ்சம் கிரிட்டிக்கல். அதுக்காக என்ன பண்றாங்க, அந்த டயத்துல யாருடைய துணை வேணும் நமக்கு, ஒரு ஆபரேட்டரை, அதான் வந்து என்ன சொல்றது, அதை ஆபரேட் பண்ணி கொண்டு செல்வதற்காக கண்டிப்பாக அதுல ஒரு பைலட்னு தேவை. இது எப்பேற்பட்ட ஒரு விஷயம் இல்லையா? அது வந்து நாட் ஓன்லி ஏரோப்ளேன், கார்ல எல்லாமும் இதே மாதிரியே இன்னும் இன்னும் குறுகிய காலத்திலேயே, இன்னும் ஓரிரு வருடங்களில் நீங்க கண்டிப்பாக இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்திலேயே இதெல்லாம் ஈஸியா நம்ம நாட்டிலேயே பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவே வரக்கூடியது. தரையிலேயே நம்ம மூவ் ஆகக்கூடிய கார்ல எல்லாம் அந்த மாதிரி ஒரு, ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஒரு, ஏன்னா இதெல்லாம் பாருங்களேன், நம்மளால வியக்கத்தகு ஒரு கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி. யாருமே இல்லாம போறது அப்படிங்கிறது கார்ல எல்லாமும் வந்திருக்கு. நம்ம ஆட்டோமேட்டிக் நம்ம உட்கார்ந்த இடத்துல ஆன் பண்ணலாம், போய் கதவை திறக்கணுங்கிறது எல்லாம் கிடையாது இல்லையா? எல்லாம் ரிமோட், ரிமோட், ரிமோட் கண்ட்ரோல், ரிமோட் கண்ட்ரோலா நம்ம ரிமோட்டை வச்சு ஓபன் பண்றோம், ரிமோட்டை வச்சு க்ளோஸ் பண்றோம், யாருமே அதை தொட முடியாது அந்த அளவுக்கு. இப்ப பாருங்க, இதுதான் நம்மளுடைய என்னது, கடவுள் கொடுத்த ஒரு சக்தியை நாம் உபயோகப்படுத்துவது. எல்லாருக்குமே ஒரே அளவுது ஐக்யூ பவர் பா, எதுவுமே புதுமை கிடையாது. நீ அதை இன்னும் 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 என்னால முடியும் 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 சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நீ கொண்டு வந்துட்டே இருந்தேன்னு சொன்னா நிச்சயமாக நீயும் இந்த மாதிரி சாதிக்கலாம். அடுத்த ஒரு விஷயம் பாருங்க, ஆர்காம் ரீட் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுவும் ஒரு அற்புதமான விஷயம். ஏன்னா நம்ம இயலாதவர்களுக்கும் சரி, முடிஞ்சும் கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கவங்களுக்கும் சரி, உனக்கே படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு இந்த புக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கு, இவ்வளோ பக்கத்தை புரட்டி படிக்கணுமா அப்படின்னு நம்ம சொல்லுவீங்க. அது வந்து வரலாற்று சரித்திரமாகட்டும், அல்லது ஒரு பெரிய கீதோபதேசம், அல்லது அவர்களுக்கு என்ன இருக்கோ, ஒரு யாரை பத்தி தெரிஞ்சுக்கணுமோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு டிவிஷன்ல நீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா சோம்பேறித்தனமா இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு மிஷினை நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா ஈஸியா அது என்ன பண்ணும்னு கேட்டா அழகா நமக்கு எல்லாத்தையுமே படிச்சு காமிச்சிடும். படிக்க இயலாதவர்களுக்கும், அல்லது இப்ப வந்து என்ன சொல்றாங்க, கண் தெரியாதவர்களுக்கும் கூட என்ன பண்ணுவாங்க, ஆனா அவங்களுக்கு படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஆனா அவங்களுக்குன்னு உண்டான அந்த மிஷின் எல்லாம் இருக்கு, அந்த மிஷினை பயன்படுத்தி எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதற்கும் ஒரு அற்புதமான விஷயம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இவ்வளவு பெரிய புத்தகத்தெல்லாம் நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னா நிறைய நேரம் ஆகும், அவங்க செலவிடணும் இல்லையா? அதற்காக இந்த ஆர்காம் ரீட் அப்படின்னு சொல்றது இந்த ஒரு சாதனத்தை, அது எப்படி இருக்கும்னா பேனா போன்ற இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். நம்ம எல்லாம் இப்ப பென் டிரைவ் அப்படின்னு சொல்றோம், அது ஈஸியா என்ன பண்றோம், சின்னதா அழகா நம்ம எல்லா இடத்துலயும் எல்லா விஷயங்களையும் அதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா? அதே போல இந்த ஆர்காம் ரீட்ங்கிற அந்த இடத்துல ஸ்டார், இப்ப வந்து அதுல இருக்க ஸ்மார்ட் கேமரா இருக்கு, ஸ்பீக்கர் இருக்கு, வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? இது எல்லாமே உங்களுக்கு மீனிங் புரியும் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு கேமரா இருக்கு, ஸ்மார்ட்டா என்ன இருக்குன்னு, ஏன்னா அது அழகா நமக்கு ரீட் பண்ணி காமிக்கும் இல்லையா? நீங்க வந்து பாத்திருப்பீங்க சினிமாலயே, மீடியால காமிச்சிருக்காங்க இல்லையா, எந்திரன் படத்துல வரும்போது இப்படி திருப்பின உடனே அது படிச்சுட்டேங்க அந்த ரோபோட். அதே போல
இந்த ஸ்மார்ட் கேமராவாக்கப்பட்டது ஈஸியா அது எல்லாத்தையும் என்ன பண்ணும், கேப்சர் பண்ணும். ஸ்பீக்கர்ங்கிறது இது வந்து நமக்கு எதுக்கு தேவையோ அது அழகா படிச்சு நமக்கு ஒப்பிக்கும். இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்க, நீ இந்த கேள்வி படிடா நான் இந்த கேள்வி படிக்கிறேன், ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கலாம், டிஸ்கஸ் பண்ணி ஒப்பிச்சுக்கலாம். அப்ப டைம் சேவ் ஆகும், ஈஸியா மெமரைஸ் ஆகும்னு சொல்லுவோம் இல்லையா, அத போல இந்த ஒரு விஷயமாகப்பட்டது நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவுல இருக்கு. எங்க இதனை பிக்ஸ் பண்ணிக்கலாம்னா, ஸ்பெக்டக்கிள், ஸ்மூக்கிள், நம்ம அணியக்கூடிய கண்ணாடியில பொருத்தி கொள்ளலாம். மேக்சிமம் இன்னும் தமிழ் வரலன்னு நினைக்கிறேன், மீதி இங்கிலீஷ் அதர் கண்ட்ரி லாங்குவேஜஸ் எல்லாத்தையுமே இது படிக்கக்கூடிய அளவுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் குறைஞ்ச காலத்திலேயே நம்ம மொழியையும் கண்டிப்பா நம்ம படிக்க வந்து எனக்கு அது, அப்ப வந்து நம்ம தமிழ் புக் எல்லாமே படிக்கலாம். சோ இந்த மாதிரி அற்புதங்கள், இது நான் மிகச்சிறிய குறுகிய உதாரணம் தான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன். நீங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் பீரியட்ல இதெல்லாம் எடுத்து படிச்சா கூட, இதெல்லாம் படிக்க படிக்க இப்படி எல்லாம் முடியறதா, நம்மளாலையும் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் என்பது, நம்ம ஆர்வத்தை நம்ம தான் என்ன பண்ணணும், ஊக்குவிக்கணும். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும், சாதனை பண்ண முடியும். சரிங்களா? பாருங்க, இது சயின்ஸ் டேக்கு உண்டான ஒரு கோட் தான் இது. இதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க, இது எதுக்காகன்னு கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்ல தான் இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நான் தமிழ்ல மீண்டும் உங்களுக்கு நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்னைக்கு நேஷனல் சயின்ஸ் டேங்கிறது தான், இது 28/2023 செலிப்ரேட் பண்றது. இதுக்கு என்ன தீம் கொடுத்துருக்காங்க பாருங்க, இத நீங்க இங்கிலீஷ்லயும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இப்படியே கொடுத்துருக்கேன். நான் தமிழ்லயும் அப்படியே உங்களுக்கு எழுதி காமிப்பேன். குளோபல் சயின்ஸ் ஃபார் குளோபல் வெல்பீயிங். நம்ம குளோபல் சொன்னா என்னது, இந்த உலகம் குளோபல் சயின்ஸ்ங்கிறது உலக அறிவியல்ங்கிறது எதுக்காகன்னு சொன்னா உலக நன்மைக்காக. ஏன்னா கண்டுபிடிப்புகள் எல்லாமே நம்மளது நன்மைக்காக தான், நம்மளுடைய நன்மைனா நம்மளுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே நம்ம செலவழிக்கணும், மேன்மேலும் மேலும் நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறது தான் ஒவ்வொரு கான்செப்ட். இப்போ ஒரு சொல்லுவோம் இல்லையா, ஜனவரி 1 ஏதாவது ஒரு ஓத் எடுத்துக்கோ தம்பி, ஏதாவது ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோ அப்படின்னு. நீங்க எல்லாம் டெய்லியுமே எவ்ரி மண்டே நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்களா, உறுதிமொழி எடுத்துக்கணும் அப்படின்லாம் எடுத்துப்பீங்க தானே. அதே போல இன்னைக்கு தேதியில எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கான்செப்ட் என்னன்னு கேட்டா, நம்ம உலக அறிவியலுடைய முன்னேற்றம் என்பது உலக நன்மைக்காக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தீமு. எப்படி எடுத்திருக்காங்கன்னு சொல்லுங்க. இவர் எதுக்காகன்னு கேட்டா, இந்த இது செலிபிரேட்டட் டு கமெமரேட் த டிஸ்கவரி ஆஃப் த ராமன் எஃபெக்ட் பை த ரெனம்டு இந்தியன் ஃபிசியஸ்ட். நம்ம இயற்பியல் அறிவியலாளரான ஒரு மிகப்பெரிய அறிஞர் சர் சி வி ராமனுக்காக, நம்ம அவருடைய கண்டுபிடிப்பிற்காகத்தான் இதை நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நேஷனல் சயின்ஸ் டே எப்ப கொண்டாட ஆரம்பிச்சோம்னு கேட்டா, பிப்ரவரி 1987 நம்ம இதை வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். சோ இதுதான் இதனுடைய கான்செப்ட். சரியா? இப்போ நான் வந்து உங்களுக்கு அடுத்தது வந்து இத பற்றி என்ன மாதிரியான ஒரு கண்டுபிடிப்புகள்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நான் வந்து காமிக்கிறேன் பாருங்க. ஏன்னா எத்தகைய அறிவியல் அறிஞர்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க பாருங்க. ஏன்னா இதெல்லாம் நமக்கு கிடைத்தற்கரிய ஒரு பிக்சர்ஸ், இதெல்லாம் நம்மளால பார்க்கவே முடியாது பாருங்க. இதெல்லாம் இப்பேற்பட்ட ஒரு அறிவியல் அறிஞர்கள் எல்லாருமே பாருங்க, ராதாகிருஷ்ணன், அப்துல் கலாம், ஏன்னா சர் சி வி ராமன், ஒவ்வொருத்தருமே இந்த நாட்டுல இருந்தவங்க தான் மிகப்பெரிய அறிவியல் அறிஞர்கள். இவங்கெல்லாம் இல்லைன்னா அறிவியலே கிடையாதுப்பா, அறிவியலே இல்லைன்னே சொல்லிடலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு துறையிலும் ஒரு மிகப்பெரிய அறிவியல் அறிஞர்களா இவங்க எல்லாம் வந்து உருவாயிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சிறப்பு. இதுதான் பாருங்க, நான் ஷேர் பண்றது தெரியுதா உங்களுக்கு? இந்த ஷேரிங்ல போகலப்பா. நான் இப்ப இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணது உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் தான் ஒரு மிகப்பெரிய அறிவியல் அறிஞர்களுடைய ஒரு போட்டோஸ். எல்லாருமே ஒவ்வொரு துறைகள்ல ஒரு சிறப்பான ஒரு என்னது மிகப்பெரிய சாதனைகள் செய்தவர்கள். சாதனையாளர் பட்டியல்னா என்ன சொல்லுவாங்க, சாதிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க, ஆட்டோகிராஃப் வாங்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க அதிகமாக என்ன சொல்லுவோம், உன்னோட பேர் எப்ப நீ உயர்ந்தவன் தெரிஞ்சா உன்கிட்ட வந்து எல்லாரும் கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா அப்துல் கலாம் ஐயா. அதே போல இவங்க எல்லாருமே சாதனை புரிந்தவர்கள். ஏன்னா அறிவியல் துறைகள் இவங்க எல்லாம் இல்லைன்னா அறிவியலே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு பகுதியிலையுமே மிகச்சிறந்த ஒரு சாதனைகளை செய்தவர்கள் தான் இவங்க எல்லாரும்.
இதுதான் பாருங்க நான் சொன்ன இந்த என்னது பைலட், ஆட்டோ பைலட் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பிக்சர் தான் பாருங்க. உள்ள யாருமே இல்ல, அழகாக யாருடைய துணையுமே இல்லாம இந்த விண்கலமாகப்பட்டது பறக்க கூடியது. அதுதான் உங்களுக்கு வந்து என்னது இந்த யார் விண் ஆபரேட்டர் இல்லாத ஒரு மூவ் ஆகக்கூடிய ஒரு விண்கலமாக நம்ம வந்து இத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது பாருங்க, இதுதான் நான் சொன்ன இந்த பென்ட்ரைவ் இல்லையா, ஆர்காம் ரீட் அப்படிங்கிறது இதுதான் அந்த மிஷின்லயே பேர் இருக்கு பாருங்க. இந்த மிஷின் நம்ம இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுதுன்னு கேட்டா, நம்ம எந்த ஒரு புத்தகத்தை வாசிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த புத்தகத்தை அழகா முழுவதுமாக எல்லாத்தையுமே நமக்கு ஈஸியா ரீட் பண்ணி காமிக்கக்கூடிய ஒரு மிஷினா பயன்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் நாம் அடுத்த டாபிக் போகலாம். அந்த கடைசி பிக்சர்ஸ் நான் இன்னொரு உங்களுக்கு அடுத்தது காமிக்கிறேன் வரும்போது. அடுத்து ஒரு சின்ன அறிவியல் கவிதை. கவிதை என்பது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத என்ன பண்ணுதுன்னு சொன்னா, நம்ம ஒரு சின்ன ஒரு கவிதை வரிகளால நம்ம எழுதுறோம். நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள், நம்ம என்ன சாதிக்கணும் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு பாடல் வரிகள். பாடல்கள் தான் கவிதை, கவிதை தான் பாடல்களாக மாறும் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி அறிவியல் சம்பந்தப்பட்ட ஒரு சில வார்த்தைகள் தான் பாருங்க. ஏன்னா அறிவியல் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்கத்திற்கான அடிகோல். அடிகோல்னா என்பது அளவுகோல், அடிப்படையாக இருக்கக்கூடியது. ஏன்னா ஆக்கம் என்பதுனா ஏதோ ஒரு கண்டுபிடிப்பு, அறிவியல்ங்கிறதா கண்டுபிடிப்பதற்கான ஒரு அடித்தளம் என்பது. எப்படி இருக்கிறது, நம்ம எல்லாருமே வியந்து பார்க்கக்கூடியது அறிவியல் ஆக்கத்திற்கான அடிகோல், ஆவென வியக்கும் வகையில். ஏன்னா எல்லாருமே, ஏன்னா இப்ப நீங்க இதை பார்க்கும் போதே அப்படியா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா, புதுசா ஒரு மிஷின் வந்திருக்கு கண்டுபிடிப்பு வந்திருக்குன்னு பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமா பார்க்கும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையில் தான் இது வளர்ந்து கொண்டு வருகிறது. இல்லாத துறைகளே இல்லை இதன் வளர்ச்சி. இதனுடைய வளர்ச்சி எல்லா டிபார்ட்மெண்ட்ல இல்லப்பா, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்குது. அது மருத்துவத்துறையா இருந்தாலும் சரி, விளையாட்டு துறையா இருந்தாலும் சரி, அல்லது விண்வெளி துறையா இருந்தாலும், எல்லா துறைகளிலுமே இதனுடைய வளர்ச்சியாகப்பட்டது ரொம்ப அதிகமா இருக்கு. இதை பார்த்து ஈர்க்காத மனிதனே இல்லை இதன் உயரத்தை பார்த்து. ஈர்க்காதன்னா என்ன, ரொம்ப ஆச்சரியமா அப்படியா அதை பத்தி தெரிஞ்சுக்கிறேன், நிச்சயமாக ஆர்வம் உள்ள ஒரு மனிதனாகப்பட்டவன் கண்டிப்பாக அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அட்ராக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஈர்க்காத மனிதனே இல்லை இதன் உயரத்தை பார்த்து. உன்னுள்ளும் ஒரு அறிவியல் அறிஞன் இருப்பான். மாணவனே, உன்னுள்ளும் ஒரு அறிவியல், நிச்சயமாக எல்லாருக்குள்ளாரையும் ஒரு சயின்டிஸ்ட் இருப்பாங்கப்பா. சின்ன சின்ன விஷயத்தை கண்டுபிடிக்கிறதும் சயின்டிஸ்ட் தான். பெரிய ஏரோப்ளேனை ஓட்டுறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது. என்ன செய்யணும், ஊன்றி பார்த்து உயரே எழு நீ தான் கண்டுபிடிக்கணும். அதை யார் செய்யணும், உன்னுடைய வேலை. உனக்கு எதுல பிடிச்சிருக்கு, எதுல சாதனை செய்யணுங்கிறத நீ தான் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஊன்றி பார்த்து உயரே எழுப்பு அவனை. எட்டி பிடிக்கும் உயரம் தான் வான்வெளி இல்லையா. நம்ம எல்லா இடத்துக்குமே போயிட்டு வந்துட்டோம், போயிட்டு வராத இடமே இல்லை. விண்கலம் எல்லா இடத்துக்கும் போகுது, நம்மளும் எல்லா இடத்துக்கும் போக போறோம். அப்ப வந்து நிலா நிலா வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள்ல பார்த்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நம்ம அங்கேயே போயிட்டு வரக்கூடிய அளவு வந்தாச்சு. அதுதான் எட்டி பிடிக்கும் உயரம் தான் வான்வெளி. அதற்கு யார் ஹெல்ப் பண்றாங்க, ஏற்றம் எனும் அறிவியல் ஏணியின் துணை கொண்டு. அறிவியல் கண்டுபிடிப்பு தானே, அதனுடைய படியில இப்ப நம்ம மேல ஏறி 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 போயிட்டு இருக்கோம். அதனுடைய துணை கொண்டு நம்ம மேல போறோம். எதனால, ஐம்புலனின் திறனால். உன்னுடைய ஐம்புலன் என்பது நீ யோசிக்கிறது, செய்வது, பார்ப்பது, கேட்பது. உன்னுடைய திறனை வளர்த்துக்கணும் ஐம்புலனின் திறனால். ஒன்றாக இணைந்து எல்லாரும், நீ மட்டும் தனி ஒருவனாக எதனையும் செய்யறது கொஞ்சம் கஷ்டம். ஒரு சிலர் எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும். எதற்காக, ஓங்கி உயர பறக்கன்னா சாதனை படைப்பதற்காக பாடுபடுவோம் மாணவர்களே. நாம் பாடுபடுவோம், நம் தேசத்தின் பெயர்
கண்டிப்பாக உன் சாதனையாகப்பட்டது உன் வீட்டோட நின்னுடாது, தேசத்துக்கே பெயர் வாங்கி கொடுக்கும் இல்லையா, அதுக்காக தான் நம் தேசத்தின் பெயர் காக்க நாம் பாடுபடுவோம் சரிங்களா. கே ஜெய்ஹிந்த், வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். சோ நம்ம என்னது எல்லா விஷயங்கள்லயுமே ஆராய்ச்சி என்பது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான். நீயா அதை என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சுதான் ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம வந்து சாதிக்கணும் சரியா. இதுதான் நம்ம அடுத்து பார்க்க போறது. விடுகதைகள் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம்தான் இல்லையா. அந்த விடுகதைகள் அப்படிங்கிறது அடுத்த டாபிக்ல நம்ம பார்க்க போறது. தெரியுதா எல்லாருக்குமே ஈஸியா இருக்கும், நீங்களே கொஞ்சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, வாரி வாரி வழங்குவான் வெளிச்சம், அதனை வாங்கத்தான் ஆள் இல்லை அவன் யார். பாருங்க யார் அது, மின்னல். ஏன்னா அதிகமாக வருகிறது, நம்மளால அதை யூஸ் பண்ண முடியறதா இல்ல. காற்றாடி பறப்பது எப்படி, கல்வி வளர்ப்பது எப்படி, என்னது ரெண்டுமே பாருங்களேன். இந்த தமிழும் கலந்திருக்கு, அறிவியலும் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு. எல்லாத்துக்கும் தேவை நூல். நூல் என்பது புத்தகம். காற்றாடி பட்டம் பறப்பதற்கு நூல் தேவை. கண்ணால் பார்க்க முடியாது, காதால் கேட்க முடியும், பேசும் வரை மீண்டும் பேசாதுன்னு எதிரொலி. ஏன்னா நம்ம என்ன பண்ண முடியும், கண்ணால பார்க்க முடியாது, பேசினதும் என்ன பண்ணும் அது மீண்டும் அது வந்து எதிரொலிக்க கூடியது இல்லையா. நீங்கள் என்னை பார்க்க முடியாது, ஆனால் நான் உங்களை துல்லியமாக பார்ப்பேன். எக்ஸ்ரே மிஷின், அற்புதமான ஒரு மிஷின். நம்மள அழகா என்ன உள்ள இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸையும் நமக்கு வந்து போட்டோ எடுத்து காமிக்குது. நான் உருட்டக்கூடிய ஒரு பந்து, ஆனால் குதிக்கவும் எரியவும் முடியாது. நம்மளுடைய கண் விழி இல்லையா, எவ்வளவு அழகா ரொட்டேட் ஆகுது இந்த சைடு அந்த சைடும். எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்கு. நீர் அருந்தாத நீர் வாழ் உயிரினம், தண்ணீரே இருக்கும் ஆனா தண்ணியே குடிக்காது. அதுதான் அற்புதமான ஒரு அறிவாளியான விலங்குதான் டால்பின் அப்படிங்கிறது. தண்ணியே குடிக்காது. நம்மளுடைய தலையில இதயத்தை கொண்டுள்ள மீன் அப்படிங்கிறது என்னது, இறால் மீன் வகையில தான் அதனுடைய இதயமாகப்பட்டது தலையில் இருக்கும். அடுத்தது பாருங்க, இது வந்து நம்ம வேதிப்பொருள். ஒன்றாக இருக்கும் வரை உணவுப் பொருளாகவும், தனித்தனியாக இருந்தால் ஆபத்தானதாகவும் இருக்கும். சோடியம் குளோரைடு, சோடியம் குளோரைடு சேர்ந்து இருக்கும்போது சாப்பாட்டு உப்பு, உப்பு இல்லாத பண்டம் உள்ளே போகாது இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஆனா தனித்தனியாக சோடியம் தனியாகவும் குளோரின் தனியாகவும் இருந்தா ஒரு பூச்சிகளை அழிக்கக்கூடிய ஒரு மருந்தா தான் நம்ம இதை பயன்படுத்துறோம் இல்லையா, அதுதான் ஆபத்தான பொருள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். தனியாக இருக்கும் பொழுது ஒன்று எரிபொருளாகவும், மற்றொன்று எரிய வைக்க வேண்டும், வைக்க தேவைப்படும் பொருளாகவும் இருக்கும். இரண்டும் ஒன்றாக சேர்ந்தால் நெருப்பை அணைய வைக்கும் பொருளாக இருக்கும், அதுதான் H2O. ஹைட்ரஜன் தனியா இருந்தா அதனுடைய பண்பு எப்படி இருக்கும், எரிபொருள். அடுத்தது ஆக்சிஜன் சொன்னா அது இருந்தாதான் எரிய வைக்கிறது. ரெண்டும் சேர்ந்தா எரியறத அணைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருள். விண்வெளிக்கு முதன் முதலாக சென்ற விலங்கு, இது எல்லாருக்குமே ஏன்னா ஒரு ஈஸியான கொஸ்டின். எப்பயுமே ஒரு கொஸ்டின் நம்ம ஏதாவது ஜென்ரலா எடுத்தோம்னா இரண்டு எளிதாக இருக்கணும், கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும், ரெண்டு மூணு ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி இருக்கணும், அப்படிதான் ஜென்ரலா எடுப்போம். சோ இந்த கேள்வி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம அடுத்த டாபிக் போலாம். இது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதனாலதான் கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆன. இப்போ அடுத்தது பாருங்க, சர் சி வி ராமனை பற்றிய ஒரு அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன அப்படிங்கிற ஒரு டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். சர் சி வி ராமன் பற்றிய குறிப்புகள், நம்ம வந்து அறிவியல் தினம் சயின்ஸ் டே அப்படிங்கிறது பிப்ரவரி 28 அப்படிங்கிறது தான் நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம் சரியா. அவருடைய வாழ்க்கை என்பது என்ன பாருங்க. பிறப்பு, அவர் எப்ப பிறந்தாருன்னா நவம்பர் 7 1888 வருடம். நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு மிகப்பெரிய அறிவியல் அறிஞர், திருவானைக்காவல் திருச்சிராப்பள்ளியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர் தான் அது. அது சென்னை மாகாணம் சொல்லுவோம், அது இந்தியால இருக்கிறது. இறப்பு என்பது 1970 அவருடைய 82வது வயதுல, எங்கன்னு கேட்டா பெங்களூர்ல இருக்கும்போது. இந்தியன் தான் அவர். துறை எதுல அவர் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டா வந்தார்னு கேட்டா என்னது பிசிக்ஸ், இயற்பியல் துறையில. எந்தெந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் பணியாற்றி இருக்க கேட்டா பணியிடங்கள் கொல்கத்தா பல்கலைக்கழகம், இந்திய அறிவியல் கழகத்துல அவர் வந்து இந்த யூனிவர்சிட்டி எல்லாம் வேலை செஞ்சிருக்காங்க. கல்வி கற்ற இடம்ங்கிறது சென்னை பல்கலைக்கழகம், இங்கதான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி படிச்சிருக்காங்க. முனைவர் பட்ட மாணவர்கள் கேட்டா ஜி என் ராமச்சந்திரன் அவருடைய, யாருடைய மாணவர்னு சொல்லும்போது அறியப்படுவது அவர் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு ராமன் விளைவு. அதற்காக தான் இப்ப இன்னைக்கு அந்த டே செலிப்ரேட் பண்றோம். என்னென்ன அவார்ட் எல்லாம் வாங்கியிருக்காங்க விருதுகள் சொல்லும் போது, நைட் பேச்சாளர், இயற்பியலுக்கான நோபல் பரிசு, பாரத ரத்னா, லெனின் அமைதி பரிசு, இது எல்லாமே அவர் வாங்கிய ஒரு, இதுதான் அவருடைய என்ன சொல்றது, அவரை பற்றிய ஒரு தகவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
பயோகிராஃபிங்கிறது இதுதான் அவர் சர் சி வி ராமன் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியல் அறிஞராக நம்ம வந்து பாருங்களேன் என்னைக்கும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் உன்னுடைய அடுத்த தலைமுறையினரும் இவரை வந்து நினைவு கூறுவாங்க. இன்னும் எவ்வளவு வருஷம் ஆனாலுமே அவரை வந்து எல்லாருமே என்ன பண்ணுவோம், மறக்கவே மாட்டோம். இவருடைய ஆக்க பணிகள் என்ன அப்படிங்கிறது, சர் சி வி ராமன் 1926 இயற்பியல் ஆய்விதழ் என்னும் அறிவியல் இதழை நிறுவி அதன் தொகுப்பாசிரியராக பணிபுரிந்திருக்கிறார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு என்ன அப்பெல்லாம் என்னதுன்னா ஒரு புத்தகத்தை ஆரம்பிச்சு அதுல அவருடைய சிறப்பு செய்திகள் எல்லாத்தையுமே காமிப்போம். இந்திய அறிவியல் அறிவுக் கழகத்தை வந்து ஆரம்பித்து அதனை தானே தலைவராகவும் தொடர்ந்து அதுல இருந்து செயலாற்றி அவர் எல்லாம் பணியாற்றியிருக்காரு. அவருடைய அறிவியல் நடப்புகள் வெளியீடு செய்வதிலும் என்னது எல்லா விஷயங்கள்லையுமே வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டா மிகச்சிறந்த அளவுல வந்து அவர் பணிபுரியணும், எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய ஒரு எண்ணமா இருந்தது. அதனாலதான் என்ன பண்ணியிருக்காருன்னா எல்லாத்தையுமே வெளியிடுவார் அவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே. அது மட்டுமல்ல அவர் பெங்களூரில் இன்றைய அறிவியல் கழகம் எனும் என்னது இந்தியன் சயின்ஸ் அசோசியேஷன் ஒரு கழகத்தை தொடங்கி அதுல தலைவராகவும் பணிபுரிந்து அதன் வழி புகழ்பெற்ற என்னது கரண்ட் சயின்ஸ் என்னன்னா அப்டேஷன் ஃபுல்லுமே அன்னன்னைக்கு நடக்கிற எல்லாத்தையுமே ஆய்வு செஞ்சு உனது எனது எல்லாருக்கும் தெரிவிக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள். அடுத்தது அவருடைய ஆராய்ச்சிகளும் கண்டுபிடிப்புகளும் அப்படிங்கிற தலைப்பு தான் அவருடைய ஆராய்ச்சி. பாருங்க இந்திய இயற்பியல் ஆய்விதழில் இவர் பிப்ரவரியில ஒரு புதிய ஒளிர்பாடு நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, நியூ ரேடியேஷன்ங்கிற தலைப்புல கண்டுபிடிப்புல தான் கொண்டு வந்தது. யாரோட துணையோடனா கரியமாணிக்கம் ஸ்ரீனிவாச கிருஷ்ணன் அப்படிங்கிறவரோட சேர்ந்து அதனுடைய முடிவுகளை வெளியிட்டாரு. இது அறிவியல் ஒளி விளைவு தான் இவருக்கு நோபல் பரிசு பெறவும் தான் இந்த ஒரு விளைவு வந்து ஒரு மிகப்பெரிய வழிவகுத்தது. ஆய்விதழில வெளியிட்டார் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். இவர் எதுலெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட்னா நம்ம மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பாருங்க, வயலின் மிருதங்கம் போன்ற கருவிகள் பற்றியும் ஆய்வு செய்து நிறைய ஒரு கண்டுபிடிப்புகள் அவர் வெளியிட்டிருக்காரு. ஏன் பகல்ல வானம் நீல நிறமாக இருக்கிறது அப்படிங்கிற ஆராய்ச்சியும் இவர் வந்து செஞ்சிருக்காரு. இவருடைய உடன் பிறந்தவருடைய மகன் சுப்பிரமணியன் சந்திரசேகர் அப்படிங்கிறவரும் என்னன்னா நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னும் ஒரு சிறப்பு. அடுத்த ஒரு இவருடைய சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா லண்டன்ல, ஏன்னா இந்தியால மட்டும் அவருக்கு எந்த ஒரு சிறப்பும் கிடையாது, அடுத்தடுத்த வேற இருக்கக்கூடிய என்னது கண்ட்ரியில இருக்கவங்களையும் இவங்க வந்து மிகப்பெரிய இவருடைய கண்டுபிடிப்புகளுக்கு பாராட்டு கிடைச்சிருக்கு, மதிப்பு கிடைச்சிருக்கு. லண்டனில் வேதிய குமுகத்தின் சிறப்பு பேராளர் அப்படிங்கிற ஒரு பெருமை 1924 வழங்கப்பட்டது. பிரிட்டிஷ் பிரித்தானிய அரசு இவருக்கு 1929 நைட் கூடு என்னும் பட்டம் வழங்கி ஒவ்வொரு நாட்டுல இது நம்மளதுல பாரத ரத்னா அப்படிங்கிற மாதிரி அந்தந்த நாட்டினுடைய ஸ்பெஷல் அவங்களுடைய அந்த அவார்ட் நேம். 1929 இங்கிலாந்து அரசியரால் சர்பட்டம் அப்படிங்கிற பட்டம் வழங்கினாங்க. இத்தாலி நாட்டின் உயர் பதக்கமான மேட்யூச்சி பதக்கம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டது. மைசூர் அரசர் ராஷபா பூஷன் அப்படிங்கிற பட்டத்தை 1935 வழங்கினார். பிலிடெல்பியா அப்படிங்கிற நிறுவனத்தின் பிராங்கலி பதக்கம் 1941 வழங்கப்பட்டது. இந்தியாவின் உயர்ந்த விருதான பாரத ரத்னா இது நம்ம நாட்டில் அவரை கௌரவிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு விருது 1954. அவர் என்ன பாரத ரத்னா அப்படிங்கும் போது ஆக்சுவலா ஏன்னா ஒரு சில விருதுகள் ஒவ்வொரு வகையாக கொடுப்போம், இறந்த பிறகும் நம்ம ஒரு சில விருதுகள் நம்ம கொடுப்போம் இல்லையா. இது இப்ப இவருக்கு அவர் லைவா இருக்கும் போதே வாங்கின ஒரு விருது என்பது பாரத ரத்னா. 1954 57 அகில உலக லெனின் பரிசு அப்படிங்கிற ஒரு பரிசும் அவருக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் அவருடைய சிறப்புகள். இது வந்து அவருடைய மேற்கோள்கள் பாருங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவர்கள் வந்து அவருடைய கோட்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவருடைய என்னது கண்டுபிடிப்புகள் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்கவுங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மேற்கோள்கள் கொடுத்திருப்பாங்க. கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கோட்ஸ் நீங்க டெய்லியுமே போர்டில் எழுதுவீங்கல்ல ஒவ்வொருத்தருடைய கோட்ஸ், இதனுடைய இவருடைய ஒரு மேற்கோள் பாருங்க. ஆய்வுக்கூடத்தில் ஆய்வு கருவிகளுக்கிடையில் எப்போதும் இருப்பதால் மட்டும் ஒருவன் அறிவியல் மேதையாக மாறிவிட முடியாது, மாறாக தன்னை சுற்றியுள்ள உலகத்தை கூர்ந்து ஆய்வு செய்ய வேண்டும். நவீன ஆய்வு கருவிகளை விட
தற்சிந்தனையும் கடின உழைப்புமே அறிவியல் ஆய்வுக்கு இன்றியமையாத தேவைகளாகும். ரொம்ப ஒரு அற்புதமான கருத்து இல்லைங்களா? ஏன்னா நான் ஒண்ணு நான் வந்து ஒரு சிலருக்கு அந்த மாதிரி எண்ணம் உண்டு. நான் நிறைய படிக்கணும் அப்படின்னு கேட்டா ஏன் இடம் இப்படிதான் இருக்கணும், எனக்கு டியூப்லைட் வேணும், ஏசி வேணும், ஃபேன் வேணும், ஒண்ணுமே வேண்டாம், எனக்கு புக்கு நோட்டு இருந்தா போதும், ஒரு சின்ன இடத்த கொடுப்பா, நான் பாட்டுக்கு உட்காந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்ற குழந்தைதான் அதுல சிறப்பா என்னது உண்மையாக டெடிக்கேஷனோட படிக்கக்கூடிய விஷயம். அதே போலதான் ஆராய்ச்சி என்ன, எனக்கு பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவையில்லை, கருவிகள் வேண்டாம், என்னுடைய மூளைய வச்சு இங்க உள்ள சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறத நான் வந்து ஏதோ ஒரு புதுசா நான் ஒண்ணு கண்டுபிடிக்க போறேன் அப்படிங்கறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு கடினமான உழைப்பு வேணும், அதுல வந்து என்னது நம்பிக்கையோட அர்ப்பணிப்போட செய்யணும். அதே தான் இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்காங்க, நான் தமிழ்ல சொல்றேன் பாருங்க. சக்சஸ் கேன் கம் டு யூ பை கரேஜியஸ் டிவோஷன் டு த டாஸ்க் லையிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அப்படின்னு சொன்னா, சக்சஸ் என்பது என்னது, வெற்றி, வெற்றி என்பது எதுல இருக்கு, கரேஜியஸ் டிவோஷன்னா அர்ப்பணிப்பு, முழுமையான அர்ப்பணிப்புக்கு முன்னாடி தான் உன்னுடைய வெற்றியாகப்பட்டது நின்றிருக்கு, அங்கதான் நின்னு பார்க்கும். நீ வந்து அர்ப்பணிப்பே இல்லாம உலகத்துக்காக செய்யக்கூடிய யாரோ ஒருவருக்காக நானும் செய்யறேன் செய்யறேன்னு சொல்லி செய்யக்கூடாது. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதுல வந்து அர்ப்பணிப்போட செய்யணும், அதுதான் டெடிக்கேஷன். இந்த ஒர்க்கை டாஸ்க் கொடுக்குறாங்க, இந்த ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னா நீயே அழகா டெடிக்கேட்டடா செஞ்சனால அதுவே ஒரு கண்டுபிடிப்பு தான். அதுல ஏதாவது ஒரு இன்னோவேஷன், இன்னைக்கு சயின்ஸ் எக்ஸிபிஷன் எல்லாருக்கும் வச்சிருந்திருக்கலாம், நிறைய இடங்கள்ல எல்லா ஸ்கூல்லயுமே இன்னைக்கு இந்த சயின்ஸ் எக்ஸ்போங்கிறது இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த நாள்ல உன்னுடைய கண்டுபிடிப்ப கடையில வாங்கி வைக்கவே வைக்காத, நீயா சின்ன விஷயத்தையும் கண்டுபிடிச்சு அத பத்தின ஒரு விளக்கங்களை நீ சொல்லி அதுல ஒரு நல்ல பேர் சந்தோஷம் வாங்கும் போது நீயும் ஒரு அறிவியல் அறிஞன். அதுதான் இன்னைக்கு தேதியில நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வைஸ். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களும் நீங்களே செய்யுங்க, யாரையும் எதிர்பார்க்காதீங்க, முழுமையான அர்ப்பணிப்போட செய்யணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான ஒரு வேலையாக இருக்கு. சரிங்களா? இதை பத்தி இவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே மேக்சிமம் பார்த்துட்டோம். இப்ப அவருடைய இது பார்த்தது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு திருப்பியும் காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏன் செலிப்ரேட் பண்ணோம்னு பார்த்தோம், அடுத்தது அவருடைய வாழ்க்கை என்ன அப்படிங்கிறது, வாழ்க்கையினுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது பார்த்தோம், இவர் தான் சர் சி வி ராமன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா பாருங்க. ஏன்னா இவருடைய இந்த இந்த ஒரு பேஜ் தான் உங்களுக்கு வந்து மறக்கிறது, அதுக்காக தான் நான் இப்ப திருப்பியும் இதை எடுத்தேன். இதுல அவர் பார்க்கும்போது என்ன கண்டுபிடிச்சாங்க என்ன அப்படிங்கிற டீட்டெயில் தான் இதுல இருக்கு. சரிங்களா? எதுக்காகன்னு கேட்டா அவர் வந்து இந்த ஒரு ராமன் விளைவுக்காக தான் இவர் வந்து இந்த பரிசு வாங்கினாரு அப்படிங்கிற தகவல் தான், தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிற தகவல் அதுல வந்திருக்கு. அதோடது இவருடைய ஆக்க பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம், அவருடைய கண்டுபிடிப்புகள் என்ன அப்படிங்கிற தகவல் பார்த்தோம், சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தோம், அவருடைய மேற்கோள்கள். சோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே நம்ம எல்லாம் முடிஞ்சிருது. கவிதை, அறிவியல் கவிதை பார்த்தோம், விடுகதைகள் பார்த்தோம், புதுமைகள் என்னென்ன அப்படிங்கறது பார்த்தோம், என்ன மாதிரியான புதிய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கறது பார்த்தோம். அடுத்தது நம்ம அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தோம். உங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல வேற ஏதாவது, இல்லையும் ஏதாவது ஒரு சில சந்தேகங்களோ இல்ல வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் சொல்லுங்க. நம்மளுக்கு ஆக்சுவலி நமக்கு போ எல்லாமே நமக்கு டைம் இருக்கு. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி புதுசா கத்துக்கிறதுனால மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், என்ன இது வந்து வெறும் மார்க்குக்காக மட்டுமே படிக்கணும் அப்படிங்கறது இல்ல. நீங்க பப்ளிக் எழுத போறவங்க கிடையாது, இப்ப 8th தான். சோ இதுக்கெல்லாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா ஃபியூச்சர்ல நமக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். சரிங்களா? எல்லாமே ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.